அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஏஇ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வர அப்டேட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசிலேருந்து நாளைக்கு வந்து செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அது சந்திக்கிறாங்க, அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரியவாக பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட விடுன்னு கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து நியூஸில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தமிழக அரசு வந்து பணிகளுக்கான தேர்வு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்மொழி வந்து கட்டாயமாக வந்து எக்ஸாம் தேர்ச்சி வந்து கண்டிப்பாக வேண்டும் என்ற அரசாணையம் வந்து சில தினங்களுக்கு முன்பு தான் வெளியிட்டப்படுச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் உள்ளிட்ட பல தேர்வுகளுக்கான எப்போ வந்து நடத்தப்படும் அப்படின்ற விஷயங்களை வந்து நாளைக்கு வந்து வெளியிடறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை வந்து செய்தியாளர்களை வந்து அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறார் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து டிஎன்பிசி தலைவர் பாலச்சந்திரன் அவர்களை வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சந்திக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா டிஎன்பிசி சார்பில் நடத்தப்படும் தேர்வுக்கான தேதி விவரம் அடங்கிய ஆண்டு அட்டவணை வந்து நாளைக்கு வந்து வெளியிட சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆனுவல் ட்ரான்ஸ்ஃபார் 2022 உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2022 ஆனுவல் பிளான் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு உடனே தெரியும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த பெல் பட்டனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கிடைக்கும். ஸோ அது வந்து பெல் ஐக்கன் வந்து இங்கே கிளிக் பண்ண மறந்துவிட்டாதீர்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்மளுக்கு விஷயங்கள் வந்து நாளைக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு அட்டவணை வரும்போது நம்மளுக்கு டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியவிடும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த மந்தில் வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாளைக்கு நம்மளுக்கு தெரியணுன்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து மறுபடியும் ரீ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ நாளைக்கு வந்து எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நாளை இனிமையான நாளாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, நண்பர்கள், நாளை சந்திப்போம்.